ஹே கைஸ், தமிழக மின்சாரத்துறையிலிருந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்குண்டான ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை டிஎன்பிஎஸ்சி மூலிமா ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 600+ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தளவு மினிமம் 18 கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 37 இருக்கணும். ஸோ இதற்குண்டான சிலபஸ் என்ன அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபி பற்றி எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை டேப் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்குனான ஏஜ் லிமிட் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசிஓ பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 18 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமமில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 2016 ரிலீஸ் பண்ணியிருந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37 வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுவே அதர்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து 18, ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தளவு மொத்தமாக 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இதில் பார்ட் 1 ஜென்ரல் தமிழ், பார்ட் 2 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. மொத்தமாக 3 பார்ட் வரும். ஸோ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகும். ஸோ இது வந்து ஏன்னா 2016 ரிலீஸ் பண்ணியிருந்தது. ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சேம் சிலபஸாக தான் வரும். ஏன்னா இதோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ. ஸோ அப்படின்றப்போ தேர்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டட். ஸோ இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதற்குண்டான கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவலில் தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் சீரியல் நம்பர் 1 செக் பண்ணிங்கன்னா தெரியும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் தான் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமேஷன் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெகுலர் ஆர் பார்ட் டைம். ஸோ நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்களே இதற்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ மெக்கானிக்கலுக்கு இந்த டைம் வந்து கொடுக்கல. ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும்தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சீரியல் நம்பர் 1 செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஸோ கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி எடுப்பாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்போம்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிப்ளமோ லெவலுக்கு தான் வந்து செட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன புக்கு ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய டிப்ளமோ புக்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து போதும். ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் புக்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் புக்ஸ் கூட எல்லாமே வந்து பேசிக் தான். ஸோ அது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சது தான். அதனால் செகண்ட் இயர் தேர்ட் இயர் புக்கை 4 செமஸ்டர் புக்கையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து மிஸ் பண்ணிடாமல் தரவாக வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிப்ளமோ புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்வி பப்ளிகேஷன் புக் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ என்வி பப்ளிகேஷன்ஸ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த புக்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சேலரி வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து 2016 ரிலீஸ் பண்ணியிருந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்போ வந்து சேலரி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 5400 20,200 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கூட கிரேட் பே ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2800 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து 2016 ரிலீஸ் பண்ணப்போ சொல்லியிருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து மினிமம் 15,000-16,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருக்கும். ஸோ அப் டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 59,000. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அது கூடவே கிரேட் பே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்திலே இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணவுடனே நம்ம சேனல்லே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே நீங்கள் வந்து எப்போதுமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவை மஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் டிஎன்இபியிலேருந்து வரப்போகிற டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸையுமே வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இன்னுமே இதுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் டிஎன்இபிக்காக ஒரு ஸ்பெஷல் லைவ் வந்து வருவோம். ஸோ அந்த லைவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த லைவில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.